இந்த டெங்கு இருக்கிற சூழ்நிலையில கூட அதிகபட்சமாக இப்போ வைரஸ் கிருமிகள் இருக்கு பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய்க்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கெட்டில் அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சமாச்சாரம் இருக்கு அது தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா வயிறுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதனால காய்ச்சல் வருது வயிற்று போக்குனால வருது அப்படின்னா வயிற்று வலி சீத பேதி அப்படி இருக்கும் ஸோ பாக்டீரியா கிருமிகள்னால நோய் தொற்று வரும்போது அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கும் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா ஆவியாயிரும் அண்டால் இருக்கிற தண்ணி குறைஞ்சிடும் அந்த மாதிரி காய்ச்சல் அதிகமா இருக்கும்போது யாருமே அந்த தடுப்பூசிகளை போட்டுட்டோம்னு வச்சுங்க அந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பினை ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் குறைத்து விடலாம் உடம்பு ஜில்லுன்னு போயிருது பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு கூட ஜன்னி வருது வயிற்று போக்கு ரத்தம் கலந்து போகுது காய்ச்சலுக்கு எப்ப ஆஸ்பத்திரிக்கு வரணும் காய்ச்சல் தொடர்ந்து இருக்கு குறையவே இல்லை குழந்த சாப்பிடல விளையாடல தூங்குல இல்ல ரொம்ப தூங்கிட்டே இருக்கு சரியா சிறுநீர் பிரியல குழந்தைக்கு மற்ற தொல்லைகள் வருது உடம்பு ஜில்லுன்னு போயிடுது பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கு கூட ஜன்னி வருது வயிற்றுப்போக்கு போக்கு ரத்தம் கலந்து போகுது யூரின் போறது குறையுது இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது தொல்லையான காய்ச்சல் சாதாரணமாக குழந்த மூணு கீழே இருந்தா நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்க வேண்டாம் ஒரு வேளை ரெண்டு வேலை மருந்து கொடுங்க அதுக்கு மேலே குறையிலேன்னா மருத்துவரை போய் பாருங்கள் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு நோய் தொற்றினுடைய ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாம் மருத்துவர் பார்த்துட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா கவலைப்படாம வந்துடலாம் இந்த காய்ச்சலுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒன்று மருந்து ரெண்டாவது தொடர்ச்சி மூணாவது நீர்ச்சத்து நிறையா வேணும் நம்மளுக்கே தெரியும் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா ஆவி ஆயிரும் அண்டால் இருக்கிற தண்ணி குறைஞ்சிடும் அந்த மாதிரி காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது உடம்பு என்ன பண்ணும் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு உடம்பு இருக்கிற நீர் அளவு குறைய ஆரம்பிக்கும் நீர் இழப்பு வரும் அதனால நீர்ச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிடணும் என்ன கொடுக்கலாம் அரிசி கஞ்சி பருப்பு கஞ்சி ராய்கோள் சத்து மாவு கஞ்சி இப்படி உணவுகள் எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஓஆர்எஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் போடுறேன் குளுக்கோஸ் போடுறேன்னு நம்ம நிறைய பேத்துக்கு அந்த ஆசை உண்டு சார் ஒரு குளுக்கோஸ் ஒரு பாட்டில் போட்டுடுங்க சார்னு வந்து கேட்பாங்க அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது வெறும் டெக்ஸ்ட்ரோஸும் அந்த சலைன் சேர்ந்தது தான் அதே அளவுக்கு சத்துக்களை மிக குறைஞ்ச விலையில ஒரு பாக்கெட்டு பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய்க்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கெட்டில் அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சமாச்சாரம் இருக்கு அது தண்ணியில ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்காமல் பார்த்து கொள்ளலாம் மூணாவது இந்த குழந்தைகளுக்கு ரெண்டு நாளைக்குள்ள காய்ச்சல் குறையலையா இப்பத்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கொசுனால வரக்கூடிய டெங்கு காய்ச்சல் இருக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் சொன்ன மாதிரி முதல் அறிகுறிகள் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில சோர்வு இருக்கிறது மட்டும் இல்லாம காய்ச்சல் தொடர்ந்து இருந்தாலோ டெங்கு மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த டெங்கு இருக்கிற சூழ்நிலையில கூட அதிகபட்சமா இப்போ வைரஸ் கிருமிகள் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே காய்ச்சல் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம கவலைப்பட்டது கொரோனா வைரஸுடைய நோய் தொற்று பாக்டீரியா கிருமிகள்னால நோய் தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் வரும்போது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியில் பிரச்சனை இருக்கும் அதாவது குழந்தைக்கு தொண்டையில் டான்சில் வீக்க இருக்குது தொண்டை அப்படி வீக்க இருக்குது பாக்டீரியா கிருமினாலேனா டான்சில் வீக்கி இருக்கும் குழந்தை சரியா தொண்டை வலி அதிகமாக சொல்லு விழுங்க முடியாது சாப்பிட முடியாது அடைப்பு இருக்கும் சத்தம் இருக்கும் இருமல் அதிகமாக இருக்கும் நெஞ்சுக்குள்ள நிமோனியா சளினா மூச்சு திணறல் இருக்கும் வேகமாக மூச்சு வாங்கும் குழந்தைக்கு உணவு சாப்பிட முடியாது தும்மறது விற்கிறது அப்படிங்கிறது எல்லாமே சிரமமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு மூணாவது காதில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா காது வலி காது சீல் ரத்தம் சீல் கலந்து வரும் இந்த மாதிரி உடம்புல சீல் கட்டினால வருதுன்னா சீல் கட்டி புண்ணு நெறிக்கட்டி இருக்கும் வயிற்றுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதனால காய்ச்சல் வருது வயிற்று போக்குனால வருது அப்படின்னா வயிற்று வலி சீதபேதி அப்படி இருக்கும் ஸோ பாக்டீரியா கிருமிகள்னால் நோய் தொற்று வரும்போது அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கும் வைரஸ் கிருமிகள்னால் வரும்போது உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளும் கை வலிக்கும் கால் வலிக்கும் மூக்கள் லேசாக தண்ணி ஒழுகும் ஒன்றுக்கு போனால் லேசாக எரியிற மாதிரி இருக்கும் உடம்பு சூடாக இருக்கும் படுத்தே கிடக்கலான் இருக்கும் பசி இல்லாமல் இருக்கும் இப்படி எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் பாதித்த மாதிரி இருக்கும் சாதாரண காய்ச்சலாக இருக்கும்போது வீட்டிலேயே நாம் மருந்துகள் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சமாக கொடுத்து செய்யலாம் கூட நீர் சத்து பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உங்களுக்கு உங்கள் மருத்துவரை பார்ப்பது நல்லது இந்த மாதிரி காய்ச்சல் உண்டு பண்ணக்கூடிய நிறைய பாக்டீரியா கிருமிகளை எல்லாம் தடுக்கிறதுக்கு இப்போ தடுப்பூசி நிறைய வந்துருச்சு அதாவது முதல் ஒரு வருஷத்துக்கு அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவர்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை தடுப்பூசிகளும் கிடைக்கு அதனால யாருமே அந்த தடுப்பூசிகளை போட்டுட்டோம்னு வச்சுங்க அந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பினை ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் குறைத்து விடலாம் அதுக்கப்புறம் தைரியமாக இருக்கலாம் தடுப்பூசி போட்டிருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்